சொல்லுவாங்க கடுக்காயுடைய நன்மை தீமைகள். கடுக்காய் வந்து எப்படி நம்ம சாப்பிட்டோம்னா என்னென்ன வகையான நமக்கு நன்மைகள் கிடைக்கும், அதோடைய ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு எப்படி கொண்டுட்டு போகுது அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணுவாங்க. கடுக்காயை பற்றி ரொம்ப கவனமாக பாருங்கள். எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாமருந்து அது. சாதாரணமாக வந்து அற்ப சொற்பமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாமருந்தில் வந்து கடுக்காயை விட ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாமருந்து வந்து உலகத்திலே இல்லை. அந்த அளவுக்கு கடுக்காய் வந்து நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். அந்த அளவுக்கு அது மருத்துவ குணம் மிக்கது. நீங்கள் வந்து கடுக்காயை வந்து அன்றாடம் பயன்படுத்தும் முறைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. தெரிஞ்சாலே நம்ம வீட்டில் வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடலாம். அதோடைய நன்மை தீமைகளை பற்றி இப்போ சித்த டாக்டர் பதிவு பண்ணுவாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கடுக்காய் டெர்மினாலஜியாச்சு இவ்வளோ குணம். கடுக்காயும் தாயும் ஒன்றென ஒருவாறு நினைத்திருந்தாலும் காய் தாயை பார்க்கினும் கடுக்காயே அதிகமாம். ஏனெனில் கடுக்காய் பிணிகளை நீக்கி சரீரத்தை தேற்றும். தாயானவள் அறுசுவை உணவை ஊட்டி உடலை வளர்ப்பாள். பிணிகளை நீக்கினால் அல்லவோ உணவு பயன்பட்டு உடல் தேறும் என்னும் வகை அறியாமல் உணவை மாத்திரம் ஊட்டும் தன்மை உடையவளாகிய தாயினும் கடுக்காய் சிறந்ததென கூறினர். பாருங்க கடுக்காய் வந்து தாயோட சிறந்ததுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க பெரியவங்க. என்னென்னா தாயானவள் வந்து உடம்பு சாப்பாடு நம்மளை வந்து உயிர் ஏதாவது சின்ன குழந்தையெல்லாம் இருக்கிற பருவத்தில் நம்ம எங்கேயாவது விழுந்துருவோம் வச்சுருவோம் தூக்கி நம்மளை ரொம்ப பாதுகாப்பாக அரவணைச்சியே வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளை வளர்க்குறதுக்கு தான் அவங்க வளர்த்து ஆளாக்குறது தான் அவங்களுடைய வேலையாக வச்சுருப்பாங்களே ஒழிய நமக்கு வரக்கூடிய நோய்களை நீக்கக்கூடிய தன்மை வந்து அவங்களுக்கு தெரியாது, தாயானவளுக்கு தெரியாது. உடனே ஏதாவது பிள்ளைக்கு காய்ச்சல் அப்படின்னா பதறி போய் டாக்டர்கிட்ட தான் தூக்கிட்டு போகணும். ஆனால் இந்த கடுக்காயை வந்து நம்ம வந்து மறுபடியும் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா தாயை எப்படி கவனிப்பாளோ அதை விட இது பல மடங்கு கவனிக்கும் அப்படின்னா அது வந்து எல்லா வகையான நோய்களையும் சரி பண்ணி விடும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு உண்டான அர்த்தம். இது போக என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கடுக்காயை என்ன வகைக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்லுவாங்க, கவனமாக பார்த்துங்க. உபயோகிக்கும் முறை. சாதாரணமாக கடுக்காயின் சூரணத்தை தேகத்திடத்திற்கு ஏற்றவாறு தினம் ஒருவேளை 2-3 விராக நடை கால்படி சலத்தில் போட்டு வீசம்படியாக சுண்ட கழிச்சு பிசைந்து வடிகட்டி கொடுக்க மலம் தள்ளும். அளவு அதிகப்பட்டிருப்பின் 2-3 முறை பேதியாகும். ஒரு தோடா நிறையுள்ள கடுக்காய் சூர்ணத்துடன் ஒரு விராக நடை லவங்கப்பட்டை அல்லது கிராம்பு கூட்டி ஒரு பலகைன மட்கலயத்தில் போட்டு 4-5 அவுன்ஸ் பால் அல்லது சலம் விட்டு அடுப்பில் வைத்து ஒரு கொதிவர வடிகட்டி ஆறின பின் கொடுக்க 3-4 முறை பேதியாகும். இத்தகைய விரேசனத்தால் கொமட்டல், வாந்தி, வயிற்றுவலி முதலியவை இரா. இதற்கு முக்கியமான 2 குணங்கள் உண்டு. முதலில் வயிற்று நோயை உண்டாக்கிய பிறகு மலம் கழிக்க செய்யும். அடுத்தாற்போல் மலத்தை கட்டும். இத்துடன் வாதுமை நெய் அல்லது பசுவின் நெய் சேர்த்து கொடுக்க வயிற்று வலியை சாந்தப்படுத்தி விரேசனமாக்கும். இத்தகைய பிரயோஜனங்களால் இரைப்பைக்கு பலமுண்டாகும். உந்தியில் எழுந்த உஷ்ண ஆவியை கபாலத்திற்கு போக விடாமல் தடுக்கும். மூளையில் உண்டான குற்றங்களை நரம்புகளின் வழியாக கீழே இறக்கும்படியான சக்தி உண்டு. புத்தி, புலன், பொறி இவற்றின் சுபாவத்திற்கு யாதொரு கெடுதியும் வரவிடாமல் தடுக்கும். இது வாயுக்களை கண்டிப்பதுடன் தொந்தரோகங்களாகிய மூலம், பௌத்திரம், வீக்கம், பெருவியாதி, தலைவலி, இருதய துடிப்பு முதலிய ரோகங்களையும் உதரத்தில் உள்ள குற்றங்களையும் நீக்கும். இதன் சூரணத்தை பற்புடையவன் கடந்து பல் துலக்க ஈறுவலி, ஈரிலிருந்து வரும் இரத்தம் நிற்கும். இதனை நசியமிட இரத்த பினிசம் குணமாகும். இதன் கியாலத்தை கொண்டு விரணங்களை அலம்ப ஆறும். இரத்த மூலம் கால் அலம்ப உதிரத்தை நிறுத்தும். கடுக்காய் சூர்ணத்துடன் சிறிது காய்ச்சி கட்டி சூரணம் கொட்டி தேனில் மத்தித்து நாவில் தடவ வாய் விரணம் மாறும். இத்தகைய சிகிச்சைகள் மட்டுமின்றி கடுக்காயை முதன்மையாக கொண்டு செய்யும் சில அவிழ்ந்தங்களும் உண்டு. இப்போ இதில் பாருங்க, அவங்க சொல்றதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது யாருக்கு சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஏஜில் இருக்கிறவங்க வந்து உடம்பை மெயின்டைன் பண்ணதாக இருந்தது அப்படின்னா முதல்ல கடுக்காய் தோடு, அதாவது கடுக்காயில் உள்ள உள்ள கொட்டை வந்து நஞ்சினி அருகே சொல்லிட்டோம். அந்த கடுக்காய் கொட்டையை நீங்கள் வெளியே தீரணும். கடுக்காய் தோடை நல்லா வந்து நீங்கள் வந்து கடையில் வாங்கி கடுக்காய் பொடி வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. அது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மருத்துவத்துக்கு அது பயன்படாது.
அது எல்லாமே வந்து வெளியில் எக்ஸ்டர்னல் யூஸுக்கு தான் அதை யூஸ் பண்ணிக்கிடணும். இன்டர்னலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கடுக்காத்தோட தான் நீங்கள் பயன்படுத்தணும். அந்த கடுக்காத்தோட வறுக்கணும், நல்ல வறுத்து பவுடர் பண்ணி வச்சு அதை முதல்ல நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னீங்கன்னா முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா குடல் புண்ணெல்லாம் ஆற்றி நார்மலுக்கு கொண்டு வந்துடும். இதை நீங்கள் ரெகுலராக மாதம் கணக்காக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதே கம்ப்ளைண்ட்டு ரிட்டன் ஆகும், திருப்பி வரும், குடல் புண்ணாகும், வேதி கழிச்சல் உண்டாகும், அதுக்கப்புறம் அது சரி பண்ணும். இப்படியே நீங்கள் பண்ண என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் வேதியாகவும் ஒரு மாதிரி அதில் உள்ள கழிவுகளை ஃபுல்லாக உடம்புல உள்ள கழிவுகள்லாம் வெளியேற்றும், திருப்பி வந்து நார்மலுக்கு அதுவே புண்ணாத்தும், திருப்பி புண்ணாத்தும். இது கடுக்காயுடைய சைக்கிள்னு சொல்லுவாங்க, சுற்றி சுற்றி அது வந்து அதோடைய வேலையை சர்க்கிளில் செஞ்சுக்கிட்டே இருக்கும். புண்ணாக்கும், அதோடைய கழிவுகளை சரி பண்ணும், கழிவுகளை வெளியேற்றும், திருப்பி அதை புண்ணாக்கும், திருப்பி கழிவுகளை சரி பண்ணும், இப்படி உடம்பை சுத்தம் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பொதுவாக கற்பம் சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து பொருந்தும். வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க தைரியமாக அந்த கடுக்காய் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடலாம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கடுக்காவை பயன்படுத்துகிறவங்க மூல நோய்களுக்கு ரொம்ப நல்லது. மோஷன் ட்ரபுள் இருக்குது அவங்களுக்கு வந்து வெளியேற்றணும் அப்படின்னா அழகாக எடுத்துக்கிடலாம். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கபாலத்தில் வரக்கூடிய எல்லா வகையான நோய்கள், கபால தலைக்கு ஏறக்கூடிய எல்லா வகையான நோய்களுக்கும் கடுக்காய் ஆலம் தான் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து உபயோகப்படுத்திருக்காங்க. இந்த மெடிடேஷன் தவலைனு ஞான மார்க்கம் ஆன்மீக மார்க்கத்தில் போக விருப்பப்படுறவங்க முதல்ல கடுக்கா கேளத்தை தான் கையாளணும் அப்படிங்கிறது வந்து பெரியவங்க வரமுறைப்படுத்தி வச்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடம்புல இருக்கிற உஷ்ண ஆவியை சிரசுக்கு ஏற விடாது. இந்த சிரசுக்கு வந்து இந்த கபால வாயு மேலே சிரசுக்கு ஏறிடுச்சு அப்படின்னாலேயே அவங்க தான் மென்டல் ஆவாங்க, ராங்கான ஆன்மீக பயிற்சி கொடுத்து மெண்டலாக்கி விட்ருவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா டெய்லி கடுக்காக்கி ஆழம் போட்டு குடிக்கணும். கடுக்காக்கி ஆழம் எப்படி குடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முறப்படி தயார் பண்ணி வச்சுருக்க கடுக்காத்தோடு வெளியில் வாங்குறது நம்பக்கூடாது, நம்ம சொந்தமாக தயார் பண்ணி வச்சுருக்கணும். வச்சு அதில் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து அல்லது ஒரு ஸ்பூன் வரைக்கும் எடுக்கலாம், எடுத்து நைட்டு தண்ணியில் ஊற போட்டுறணும். ஒரு சொம்பு தண்ணினா ஒரு சொம்பு தண்ணி அல்ல அரை சொம்பு நமக்கு தேவையான தண்ணியில் அதை ஊற போட்டு மூடி வச்சிடணும், நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுட்டு காலையில் அதோட தெளிவை எடுத்து குடிக்கிறதுக்கு பேர் கடுக்காய் கேளன்னு பேர். இந்த கேளத்தை வந்து யார் அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்மீக லைனில் இருக்கிறவங்க மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தினாங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அவ்வளோ நோய்களை கலட்டி தூரம் எடுத்து வச்சிடும். இந்த கடுக்காய் அவ்வளோ பெரிய மாமருந்து. கடுக்காய் கேளம் தான் சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் யோகிகள் இறைநேசர்கள் தீர்க்க தரிசிகள் எல்லாரும் பயன்படுத்தின ஒரு மாபெரிய கேளம். அது ஒன்று தான், வேறு அதிகமாக எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஞானம் படித்தவங்க அவ்வளோ யோகம் செஞ்சவங்க எல்லாமே பண்ணினவங்க ஆனால் உஷாராக இருப்பாங்க இந்த விஷயத்தில். என்னென்னா இந்த மூலாக்கினி மூலத்தை வந்து சுத்தி பண்ணும்போது அதில் வந்து மூளை சம்மந்தப்பட்ட சேட்டைகள் வந்து அதிகமாக இருக்கும். மூலத்தில் ரத்தம் போயிடும், சலம் போயிடும், மோசன் ஒழுங்காக போவாது, இந்த மாதிரி பல வகையான நோய்களை வந்து உண்டாக்கி விட்டுரும். எப்போ மூளாக்கினியை வந்து ஸ்டடி பண்ணும்போது சரி இது பண்ணி அதிலிருந்து ஜெயிச்சு மேலே ஏறி மேலே போயிட்டாங்க அப்படின்னா நேராக கபால வாயுவில் போய் நிறுத்திடும். கபால வாயில் நிறுத்திட்டு அப்படின்னா பல வகையான மென்டல் ஆயிடுவாங்க. அதுக்கு வந்து சரியான மருந்து இந்த கடுக்காய் கேளம் தான், அதுக்காண்டி அதை பயன்படுத்திருக்காங்க. சரி அதை விட்டுட்டோம் அப்படின்னா மேலே ஏறதுக்கு முன்னாடி முதல்ல ஹார்ட்டை தான் பிரச்சனை பண்ணும் அடுத்த அந்த வாயு. ஏன்னா மொத்தம் 72,000 நாடி நரம்பில் 10 வாயுக்களை கொடுத்துருக்கான் இறைவன். அந்த 10 வாயுகளும் 10 வகையான தொழில்கள் செய்யும். நீங்கள் அதை லாக் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போதுமே உங்களுக்கு வந்து எல்லா வகையான தீங்குகளையும் உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அதை வந்து கட்டுப்படுத்துகிற வரைக்கும் அதுக்கு இந்த கடுக்காயை வந்து கொடுத்து தான் அதை கட்டுப்படுத்திடுவாங்க. இந்த மாதிரி கடுக்காய்க்குள்ளே ஏகப்பட்ட ரகசியங்களை இறைவன் பொதிஞ்சு வச்சுருக்கான். அதான் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தாயை காட்டிலும் சிறந்தது கடுக்காய் அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா அந்த வேலையை செய்யும், முதுமை ஆகும்போது தான் அந்த கடுக்காயோட அருமை நமக்கு தெரியும். ஏன்னா அது முதுமை ஆக விடாத அளவுக்கு நம்மளை வந்து திருப்பியும் ரீகால் பண்ணி உடம்பை கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் வந்து இந்த கடுக்காய்க்கு உண்டு. அதனால் அந்த கடுக்காயை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கடுக்காய் பிஞ்சு என்ன செய்யும், கடுக்காய் சின்ன கடுக்காய் என்ன செய்யும், பெரிய கடுக்காய் என்ன செய்யும்,
வரி கடுக்காய் என்ன செய்யும் அப்படிங்கிறதுலாம் என்ன இருக்குது, என்ன கடுக்காயெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் வரிசையாக பதிவு பண்ணிட்டு வருவாங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த கடுக்காயில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஏன்னா வந்து குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடியது, ஈஸியாக கிடைக்கும். நம்ம சுத்தி முறைகள் ரொம்ப வறுக்க மட்டும் தான் செய்யணும். கொட்டையை நீக்கிட்டு